கலாம் ஐஏஎஸ் அகாடமி, இது உங்கள் வெற்றி பாதையின் முதல் படி. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. இப்ப நடந்த ரீசெண்டா நடந்த சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்ல ஓவரால் ரேங்க் 6th, கம்யூனல் ரேங்க் வந்து 4th இருக்கேன். இந்த வெற்றி காரணம் வந்து நான் படிச்ச இன்ஸ்டியூட்ல கலாம் இன்ஸ்டியூட், அவங்க கொடுத்த கைடன்ஸ்ல தான் என்னால இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுது. இதோட ஃபவுண்டர் ஸ்ரீராம் சார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃப்மே சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா சார் பார்த்துருப்பாங்க, சார் தான் இருப்பாங்க. ஸோ இனிஷியலாக எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து டிஎன்பிசிக்கு வந்து புரியாத ஒரு ஒரு பாஷை மாதிரி தான், கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சார் சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்ஸ் பிடிங்க, ஸ்கூல் புக்ஸ் பிடிங்க, செமஸ்டர் ஸ்கூல் புக்ஸ் பிடிங்க, அதை முடிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும். அதை சார் சொல்லும் போது படிக்கும் போது நல்லா இருந்தது, திருப்பி நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பண்ண அது பண்ணதுக்கப்புறமா அதோட வெற்றி அது முடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் அவங்க என்ன எடுக்கிறாங்க, நம்ம என்ன படிக்கிறோம், என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதலே வந்துச்சு. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 10th அப்புறம் மேக்ஸ் எடுக்கல. நான் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் சம்ஸ்லேருந்து எல்லாமே போட்டு பார்த்தேன். ரிச்சர்ட் சார், இங்கே இருக்க ஃபேக்கல்டி ரிச்சர்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப நல்லாவே கைட் பண்ணார். ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் சொன்னீங்கன்னா ஸ்ரீராம் சார், அவர் எடுக்கிறது வந்து எக்ஸாமில் போனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருவதால் நான் படித்தது ஞாபகம் வருவார். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அப்படியே அதை கீப் பண்ணுறதுக்கு நான் சும்மா மிகைப்படுத்தி பேசுவேன். இது உண்மை, அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிக்கும் காரில் சொல்லி சொல்லுவார். நீங்கள் இது வந்தால் எப்படி தான்மா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, இல்லை இது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றது, அந்த வார்த்தைகள்லாம் வந்து எக்ஸாமில் நல்லாவே அந்த டைமில் நல்லா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி சயின்ஸில் சித்ரா மேடம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ், இதுக்கு மேலே கிடையாது, சயின்ஸும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் எடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நம்மளோட தோல்விங்கிறது கொஞ்ச நாளுக்கு தான், வெற்றினா அது எப்பவுமே நிலைச்சு நிற்கும். அந்த தோல்வியை பார்த்து பயந்ததுனா அந்த நிலைச்சி இருக்க வெற்றி கிட்ட நம்ம போகவே முடியாது. ஸோ நான் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டேன், குழந்தை இருந்துச்சு, குழந்தைய பார்த்துட்டு, வீட்டு வேலையும் பார்த்துட்டு, படிச்சுட்டு, எல்லா சுச்சுவேஷனையும் மேனேஜ் பண்ணிட்டு. படிப்பை வந்து தனியாக 1 hour 2 hours உட்காந்துலாம் படிக்கல, 8 hours கண்டினியூஸாக நான் மார்னிங் 4 hours, நைட் 4 hours. அப்புறம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் சரி, அவங்களோட கைடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இந்த எக்ஸாம் கிராக் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, நான் என்னோட சப்ஜெக்ட் நான் திருப்பி ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் ஜிஎஸும் படிக்கிற மாதிரி இருந்தது. சார் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் காலேஜ் புக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல் புக்ஸ் டிஎன்பிசியில் இருக்க செமஸ்டரில் +1 +2 முதல்ல புக்கை படிக்கமா, அதுக்கப்புறம் உங்கள் டிகிரி இது பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து அவங்க சொன்னதுனால தான் எனக்கு இந்த வெற்றி. ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் போது தான் என்னால் ரொம்ப ஈஸியாக என்னோட, நான் வந்து காலேஜ் கொஞ்சம் நாள் அடிச்சு எனக்கு கேப் ஆடிச்சு. ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரோட மார்க் இன்டர்வியூவில் எப்படி அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஜெக்ட் வைஸே க்வெஸ்சன்ஸ் இருக்கும், உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் முதல்ல நல்லா கவர் பண்ணிக்கோங்கன்னா. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின், அதே மாதிரி என்னோட சப்ஜெக்ட்லேருந்து 50% என்னோட சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் தான், ரிமைனிங் 50 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிஎஸ்சில் என்ன படிச்சிருந்தோம் அந்த மாதிரி க்வெஸ்சன் ரிலேட்டடாக இருந்தது, ப்ளஸ் என்ன பற்றி நான் எங்கள் ஸ்கூலிங்ஸ் இருந்தது, உங்களோட டிகிரி என்ன பண்ணீங்க, ப்ளஸ் இந்த டிகிரி எதுக்காக பண்ணீங்க, இந்த எக்ஸாம் எப்பவுமே எடுத்தவங்க கேட்குறாங்க, இந்த எக்ஸாம்க்காக எதுக்காக இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ளஸ் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த சொசைட்டியில் என்ன இம்பாக்ட் கொண்டு வர முடியும், ப்ளஸ் ஜென்ரலாக ஒரு ரூட் டூ சர்வீஸ் அப்படின்னா நம்ம அதுவும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கெசட் ரேஞ்ச் இருக்கும்போது என்னென்னா, நம்ம டேரெக்டாக வந்து பப்ளிக்கை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டேரெக்டாக எல்லா கவர்மெண்ட் பாலிசிஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே பார்க்க வேண்டியிருந்தது. டிஎன்பிசிக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கலாம் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்கலாம், என்னோட சாய்ஸும் இல்லை தான், பிகாஸ் நானுமே அப்படி தான், எதுவுமே தெரியாது, டிஎன்பிசினா என்னன்னு தெரியாமல் தான் நான் வந்தேன். ஸோ அவங்களோட கைடன்ஸில் தான் எனக்கு இந்த அளவுக்கு முடிஞ்சு வர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சது. இது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிற கிளாஸ் நோட்ஸும் நம்ம கண்டிப்பாக நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு சப்ஜெக்டில் ஒரு சில சாப்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதுக்கான ரிலேட்டட் டெஸ்ட் இருக்கும்,
அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் வந்து தனியாக ஷெட்யூல் போட்டு இந்த ஸ்டாண்டர்ட் இப்படி முடிக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 9th, 7th, 8th, 10th அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புக்ஸ்க்கும் தனியாக டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் கிளாஸில் நடந்த விஷயத்துக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன ஒரு ஃபார்மட் கொண்டு போகிறாங்களோ அந்த ஃபார்மட்டோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்து படிக்கணும். சார் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அரசு அதிகாரியாகும் உங்கள் கனவை நினைவாக்கும் தமிழகத்தின் தலைசிறந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையம். 1000+ மேற்பட்ட வெற்றி கதைகள், 400 மாணவர்களின் முதல் முயற்சி சாதனைகள், 89% தேர்ச்சி பயணங்கள். கலாம் IAS அகாடமி, சென்னை, கால் 9940570004. மறித்தாலும் பொய்கூறேன் மானுடர்கே.